அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கடன் பிரச்சனை தீர என்ன வழி? இதுதாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடன் அப்படிங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நல்லதுக்காக வாங்கக்கூடிய கடன் ஒன்று உண்டு, ஏமாந்து கடனை வாங்கி கொடுத்து ஏமாந்த கடன் ஒன்று உண்டு, படிப்புக்காக வாங்கின கடன் ஒன்று உண்டு, வீட்டிற்காக, வாகனத்திற்காக அல்லது வைத்திய செலவுக்காக அப்படின்னு கடனுடைய எண்ணிக்கையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் சுபக்கடனாக வாங்கினவர்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்கும். அதுவே நிறைய பேர் கடனை வாங்கி வீட்டை கட்டி திரும்ப அந்த வீட்டை விற்று கடனை கட்டினவங்கெல்லாம் நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் அட்சய லக்னத்திற்கு ஆறாம் இடம், கடன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு கடனை கொடுப்பதற்கோ அல்லது தீர்ப்பதற்கோ கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன, அப்போ அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கிழமையில் நீங்கள் போய் கடன் நிவர்த்தி ஸ்தலங்களில் வழிபாடு செய்யணும். இப்போ எனக்கு அதெல்லாம் ஜாதகம்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் கடனை தீர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே இது பொதுவான பரிகாரம் தான். இந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு கடன் நிவர்த்தி ஸ்தலங்கள்னு சில ஸ்தலங்கள் உண்டு. அதாவது ருண விமோசனர் அப்படின்னு சொல்லலாம். ருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அப்படின்னு சொல்லலாம். ரோகம் அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ருண விமோசனர் எங்கே இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும், திருச்சேரை கும்பகோணத்தில், தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் திருச்சேரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபட்டாங்க அப்படின்னா அந்த ருண விமோச்சனர் அவருடைய பேர். அவரை வழிபடுறதுனால அந்த கடன், அதுவும் திங்கட்கிழமை போய் வழிபடக்கூடிய வழக்கம் அங்கே அதிகமாகவே இருக்குது. 11 திங்கட்கிழமைகள் அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாத ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த ருண விமோச்சனர் எங்கே இருக்காருன்னா, திருவாரூர் தியாகராஜர் கோவிலில், திருவாரூர் பெரிய கோயிலில் அந்த தியாகராஜருடைய சன்னதியின் வடக்கு பிரகாரத்தில் உங்களுக்கு ருண விமோச்சனர் தனி சன்னதியாகவே இருக்கார். ரொம்ப விசேஷமானவர் அந்த ருண விமோசனருக்கு. செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த கடன் தீர்ப்பதற்கும் நிறைய தொடர்புகள் உண்டுங்க. ஏன்னா நம்மளுடைய விரோதிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடன் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அந்த பாவகம் என்ன அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆறு அப்படிங்கிறது யாருக்கு உரியது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். ஆறு முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது முருகனுக்கே உருத்தானது. அந்த முருகனுடைய, யாருக்கு முருகன் அதிதேவதையாக வருவாருன்னா, செவ்வாய்க்கு முருகன் அதிதேவதையாக வருவார். அதனால தான் செவ்வாய்க்கிழமை கடன் நிவர்த்திக்கு முக்கியத்துவமாக கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மைத்ர முகூர்த்தம்னு ஒன்று உண்டு. இந்த மைத்ர முகூர்த்தத்தில் அந்த சில நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கிழமையும் அந்த லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வரக்கூடிய அந்த முகூர்த்த நேரத்தில் அந்த கடன் அடைக்கிறதுக்காக நம்ம ஒரு தொகையை, யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவருடைய பேரை எழுதி, அவருக்கு இந்த தொகை கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு அந்த கடன் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது வந்து ஒரு மாதத்தில் இத்தனை தடவை, அதாவது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் சேரக்கூடிய நாள், விருச்சக லக்னம் அனுச நட்சத்திரம் தேரக்கூடிய நாட்களில் அந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்தில் அந்த கடனுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது நல்லது. அடுத்து இந்த தியாகராஜர் கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்று ருண விமோச்சனருக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்கள் கடன்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்போ அங்கே வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு யார் மூலியமாக, யாருக்கு கொடுக்கப்பட்ட கடன் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அவங்க பேரை சொல்லி, அவங்களுக்கு நான் விரைவில் இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வில்வ அர்ச்சனை சிவனுக்கு பண்ணுங்கள். கட்டாயம் அந்த கடன் உங்களுக்கு நிவர்த்தியாகும். சரி, இப்போ நிறைய பேருக்கு அந்த கடன், கொடுத்த கடன் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த கொடுத்த கடன் வருவதற்கு என்ன பரிகாரம், வாட்ச் பண்ணுங்கள். விரைவில் கொடுத்த கடன் வருவதற்கான ஆலயத்தை பதிவு செய்கிறேன். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.